சோத்துக்கு தகராற பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ அடுத்து விடுங்கடா காக்கா. வேண்டாம் காக்கா, இந்த இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுக்கறியா கவுண்டரியா? அந்த தெய்வான எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறியா? சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பர விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அங்கே கேள்றா, சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்துல இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் எப்படி? இந்த பம்பரம் நான் தரேன். சரி சரி. இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு, சென்ற பாரு. புரிவை பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாடுறதுல இந்த லட்சணத்துல ஒண்ணு நினைவு பந்தயம் வேற கட்டிட்டோம். அந்த பட்டைக்கு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி, நான் சொல்றதை கேளு. வாயிலவை சாட்டுதாயா? நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டியெல்லாம் கொண்டா வேற இருக்கு. நினைக்கிறேன் எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல ஏவண்டா பூட்டி தூக்குறது? பத்து ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. அம்மா அம்மா
அடிச்சதை பாத்திருக்க மாட்டாங்க போல. யோ, இதான் என் வீடு, இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? என் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரர, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாம சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கேன். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழிலாளி ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வீடு பாத்துட்டு இருக்க? உன்ன விட பெருசு ஒன்னு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்ப. நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அது கொண்டாடுறது உங்களுக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா, துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட, அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டி நாலு, சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, அண்டடாயிருங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரிப்பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்ன சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்ப உன் வாய்தான் அத்த இடிச்சு போயிருக்கு. என்ன பெரிய பெத்தலாம் பேசிக்கிட்டு? கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகலாம். ஏடா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. தரதா இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காய்ச்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசி அசிமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடினு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி என்ன? யாரடி இல்ல, யாரு டாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகி போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. நீ நோண்டியா இல்ல உன்னோட கண்ணு நான் நோண்டு? நானே
நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்க காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அழுகி போயிருச்சுனா என்ன பண்றது? யார் விட்டாங்கன்னு தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளைய வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற பாக்கியால இவ்வளவு தண்ணி போகுது, பம்ப் செட்ல யாரா இருக்க தெரியலீங்களா? கோடைய மடக்கணும் மோடு, சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறேன். குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? அப்படி என்னையா தப்பு பண்ண சொன்ன மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குளுக்கட்டையா வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கிட்ட குளக்கட்டி வச்சிருக்க? எனக்கு காட்டானுங்க, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணு தாங்க, ஆவண்ணா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச, நீ ஊர்ல இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னென்ன எலுமிச்சம்பழம்? இதுக்கு முன்னாடி எலுமிச்ச காய். இது என்னென்ன வாழைப்பழம்? இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன மாம்பழம்? இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன தேங்காய்? இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார், அப்படியே இப்படி வா. என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கம் அக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு தோணிலன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியா மணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்ல மணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன சளி போதும். ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பம் இல்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணும்லோ, உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. அடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி, எம்பட வீட்டுக்குள்ளே வந்து எனியவே கண்ணுங்கறியா? உன் ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றீன்னா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற, வாருவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சர். என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். மதப்புதான் இங்க வந்து அலக்கூட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன், அப்படி ஒரு வச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏம்புல போய் சொல்ற, எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச நம்பாதீங்கடா, இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டான், அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு, இவக்கு சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு, பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பார்த்து போடுங்க. அட வாப்புல அதோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத, ஏற்கனவே இருளாயமாய் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்ற, நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்க ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர், அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8 64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட் இல்ல பிரசிடன்ட் ஏதோ ஒரு ஜெண்ட். யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு, ஏதோ பெருந்தன்னைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசினாரு.
அக்கா சும்மா ரெடி, சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு ஏழு டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேலை அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வாழ் ஆட்டணும், வாழு நாய் ஆட்டக்கூடாது. போற வகை பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க. நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வரைச்சாலும் உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா, ரெஸ்பெக்ட் நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகரா நமக்கு இருக்கா, பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துருவேன் என்ன சொல்றேன். அம்பினி அம்பினி, நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்த்துக்க. என்ன சொல்ற நிச்சந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்கு கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற, சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி, இப்பத்தான எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு, அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கரை கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ரெண்டு பேரு ஏடா ரெண்டு பேரு ஓசியில சோறு போடுறாங்க. ஓசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்து என்ன? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடி வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு